வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்டார்ஸ் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோ 8th புக்கு ஃபஸ்ட் டேம் ஃபஸ்ட் லெசன் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஏற்கனவே நம்ம ரெண்டு பார்ட் லெசனை போட்டாச்சு. இன்றைக்கி நம்ம வந்து புக் பேக் கொஸ்டினை கொஸ்டின் ஆன்சரும் சேர்த்து நம்ம பார்த்துடலாம். கொஸ்டின் ஆன்சர் மெயினாக வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்காக கொஸ்டின் ஆன்சர். ஏற்கனவே நம்ம 8th தமிழ் கொஸ்டின் ஆன்சர் போட்டிருக்கிறோம். ஓகே, ஃபுல்லாகவே போடுவோம் கண்டிப்பாக. இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு, அதுவும் இந்த லாக்டவுன் பீரியடில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, பார்க்கலாம். இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் யார்? அல்ஃபோன்சோ டி அல்புகர்க். பின்வரும் ஐரோப்பிய நாடுகளுள் இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிப்பதில் முதன்மையாக இருந்த நாடு எதுங்க? போர்ச்சுகல். ஓகே, போர்ச்சுகல் நாட்டில் தான் மாலுமி ஹென்றி என்ன பண்ணி பாருங்க, தன்னுடைய நாட்டு மக்களுக்கு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளவும் நவீனமாக சாகசங்கள் மேற்கொள்ளவும் ரொம்ப ஊக்குவிச்சிருந்திருப்பார். இதன் காரணமாக தான் யாருங்க, பார்த்தலோமியா டயஸ் என்ன பண்ணியிருப்பார், தென்னாப்பிரிக்காவினுடைய தெற்கு முனையை வந்து அடைஞ்சிருப்பார். ஸோ அதுதான் அவருடைய ஊக்குவிப்பு. இது வந்து மாலுமி ஹென்றியினுடைய ஊக்குவிப்பு. ஸோ அதுதான் போர்ச்சுகல் வந்து கடல் வழியை கண்டுபிடிப்பதில் முதன்மையாக இருந்துச்சு. ஸோ அதுவும் இது கண்டுபிடிச்சாங்க. 1453 கான்ஸ்டான்டினோபிள் யாரால் கைப்பற்றப்பட்டது? துருக்கியர்களால். சர் வில்லியம் ஹாக்கின்ஸ் எந்த நாட்டை சார்ந்தவர்? இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை? செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. பின்வரும் ஐரோப்பிய நாட்டினருள் வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாட்டினர்? பிரெஞ்சுக்காரர்கள் தான். பிரான்ஸ் தான் வந்து கடைசியாக வந்துச்சு. தமிழ்நாடு கடற்கரையோரத்தில் உள்ள தரங்கம்பாடி எந்த வர்த்தக மையமாக விளங்கியது? யாருடைய வர்த்தக மையமாக விளங்கியதுங்க? டேனியர்களுடைய வர்த்தக மையமாக விளங்கியது. ஓகே, இந்தியாவில் தேசிய ஆவண காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? புதுடெல்லியில் அமைந்துள்ளது. ஓகே, இங்கே இருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பாருங்க. புதுடெல்லியில் அமைந்துள்ளது. போர்ச்சுகீசிய ஆளுமையான பார்த்தலோமியோ டயஸ் யாரால் ஆதரிக்கப்பட்டார்? இரண்டாம் ஜான் என்பவரால் ஆதரிக்கப்பட்டார். இந்தியாவில் அச்சு இயந்திரம் 1556 எந்த அரசால் கோவாவில் நிறுவப்பட்டுச்சுங்க? போர்ச்சுகீசிய அரசால் கோவாவில் நிறுவப்பட்டுச்சு. முகலாய அரசர் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வர்த்தகம் செய்ய அனுமதி அளித்தார். எந்த முகலாய அரசர் இந்தியாவில் வாணிகம் செய்ய அனுமதி அளித்தாருங்க? ஜஹாங்கீர் தான் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வணிகம் செய்ய அனுமதி அளித்தவர். இதன் காரணமாக தான் சூரத்தில் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வணிக மையத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் யாரால் நிறுவப்பட்டது? கால்பெட் என்பவரால் நிறுவப்பட்டுச்சு. ஓகே, கால்பெட். டேஸ் என்ற டென்மார்க் மன்னர் டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்க ஒரு பட்டயத்தை வெளியிட்டார். எந்த டென்மார்க் மன்னருங்க? 4 கிறிஸ்டியன் என்ற டென்மார்க் மன்னர் டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்க ஒரு பட்டயத்தை வெளியிட்டார். 4 கிறிஸ்டியன். ஓகே, டச்சுக்காரர்கள் இவர்களுடைய அந்த இங்கே வந்த ஆண்டு, டச்சுக்காரர்கள் 1602, ஆங்கிலேயர்கள் 1600, டேனியர்கள் 1616, பிரெஞ்சுக்காரர்கள் 1664. ஓகே, சரியாக தவறாக கொடுத்துருக்காங்க. சுயசரிதை எழுதப்பட்ட ஆதாரங்களுள் ஒன்று. சுயசரிதைனாவே அது எழுதப்பட்ட ஆதாரம் தான். நாணயங்கள் பயன்பாட்டு பொருள் ஆதாரங்களுள் ஒன்று. இதுவும் கரெக்ட் தான். ஆனந்தரங்கம் பிரிட்டிஷ் மொழிபெயர்ப்பாளராக இருந்தார். தவறு. இவர் யாருடைய மொழிபெயர்ப்பாளராக இருந்தாருங்க? பிரான்ஸ் அவங்களுடைய மொழிபெயர்ப்பாளராக இருந்தார். பிரான்ஸ் நாட்டின் மொழிபெயர்ப்பாளராக இருந்தார் ஆனந்தரங்கம். வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இடங்கள் ஆவண காப்பகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இதுவும் கரெக்டு. பின்வரும் கூற்றினை ஆராய்ந்து சரியானவற்றை கூறுக.
கவர்னர் நினோ டி குன்ஹா போர்ச்சுகீசிய தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவிற்கு மாற்றினார். ஓகே, இதுவும் கரெக்ட் தான். போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவிலிருந்து கடைசியாக வெளியேறினர். இது கரெக்டு. டச்சுக்காரர்கள் சூரத்தில் தங்கள் முதல் வணிக மையத்தை நிறுவினர். டச்சுக்காரர்களாக நிறுவினாங்க, இதை ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனி தான் நிறுவிச்சு. ஸோ இது தவறு. இங்கிலாந்தின் மன்னர் முதலாம் ஜேம்ஸ் ஜஹாங்கிராவைக்கு சர் தாமஸ் ரோவை அனுப்பினார். முதலாம் ஜேம்ஸ் தான் ஜஹாங்கிராவைக்கு சர் தாமஸ் ரோவை அனுப்பினாங்க. கரெக்டு தானே? ஸோ இந்த ஆன்சர் தான் நம்மளுக்கு கரெக்ட். 1, 2, 4 இதுதான் கரெக்ட். ஓகே, ஸோ இது வந்து 3 வந்து தவறு. ஏன்னா ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனி தான் சூரத்தில் வந்து தங்களுடைய முதல் வணிக மையத்தை நிறுவிச்சு. ஃப்ரான்சிஸ் டே, தவறான இணையை கண்டறிக. ஃப்ரான்சிஸ் டே டென்மார்க், இதுதான் தவறான இணை. பெட்ரோ காப்ரல் போர்ச்சுகல் தான். கேப்டன் ஹாக்கின்ஸ் இங்கிலாந்து. கால்பட் ஃப்ரான்ஸ். ஓகே, கால்பட்ங்கிற ஃப்ரான்ஸ் நாட்டை சார்ந்தவங்க. ஃப்ரான்சிஸ் டே எந்த நாட்டை சார்ந்தவங்க? இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். ஃப்ரான்சிஸ் டே அப்படிங்கிறவர் இங்கிலாந்து நாட்டை சார்ந்த ஒரு வணிக வியாபாரி தான் ஃப்ரான்சிஸ் டே. ஓகே, ஒரு வணிகர். ஆவண காப்பகங்கள் பற்றி சிறு குறிப்பு தருக. ஆவண காப்பகங்கள் பற்றி, ஓகே, சிறுவினாதான் 2 வரிகளில் விடையளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க, ஆவண காப்பகங்கள் என்றால் என்ன? வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இடம்தான் ஆவண காப்பகம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு எழுதினாலும் போதும், பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். ஓகே, இந்திய தேசிய ஆவண காப்பகம் புதுடெல்லியில் இருக்குது. இது இந்திய அரசின் ஆவணங்களை பாதுகாக்கும் முதன்மை காப்பகமாகும். ஓகே, மிக முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த க்வெஸ்சனுக்கு, வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இடம்தான் ஆவண காப்பகம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகே, செகண்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். நாணயங்களின் முக்கியத்துவம் பற்றி எழுதுக. ஓகே, நாணயங்களின் முக்கியத்துவம் அப்படின்னா, நிர்வாக வரலாற்றை அறிய ஒரு சிறந்த ஆதாரமாக நாணயங்கள் திகழ்கின்றன. ஓகே, நாணயங்களின் முக்கியம் என்னதுங்க? நாணயங்களின் முக்கியத்துவம், நிர்வாக வரலாற்றை அறியக்கூடிய ஒரு சிறந்த ஆதாரம்தான் நாணயங்கள். நவீன இந்தியாவினுடைய முதல் நாணயம் 1862 வெளியிடப்பட்டது. ஆங்கிலேய ஆட்சியில் வெளியிடப்பட்டுச்சு. ஓகே, இந்த அளவுக்கு இருந்தால் நம்மளுக்கு போதும். இதுதான் நாணயங்களின் முக்கியத்துவம் அப்படின்னா, நிர்வாகத்தினுடைய வரலாறு, டோட்டலாக அவங்களுடைய வரலாறுகள், அவங்க எப்படி ஆட்சி பண்ணாங்க, அதனுடைய எல்லா விஷயங்களை பற்றியும் உள்ளடக்கமாக இருக்கிறது நாணயங்கள். ஸோ அதை வச்சே நம்மளை முடிவு பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் இது சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. இளவரசர் ஹென்றி மாலுமி ஹென்றி என ஏன் அழைக்கப்படுகிறார்? ஓகே, இதை நம்ம ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்லையும் பார்த்துட்டோம். போர்ச்சுக்கல் மட்டும், அதாவது ஐரோப்பிய நாடுகள் அனைத்திலும், இங்கிருந்து கூட எழுதிக்கலாம், ஐரோப்பிய நாடுகள் அனைத்திலும் போர்ச்சுக்கல் மட்டும் இந்தியாவிற்கு புதிய கடல்வெளியை கண்டுபிடிப்பதில் மிகவும் ஆர்வமாக இருந்துச்சு. அப்போ போர்ச்சுக்கல் இளவரசராக இருந்த ஹென்றி தான் பொதுவாக மாலுமி ஹென்றி அப்படின்னு அறியப்படுகிறார். ஏன் அப்படின்னா, உலகின் அறியப்படாத பகுதிகளை ஆராய்வதற்காகவும், அதாவது யாருமே தெரிஞ்சுக்க முடியாத அந்த பகுதிகளை நீங்கள் ஆராயுங்கள் அப்படின்னும், சாகச வாழ்க்கையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் அப்படின்னும் தனது நாட்டு மக்களை ஊக்குவித்தார். ஓகே, அதனாலதான் அவர் மாலுமி ஹென்றி அப்படின்னு அழைக்கப்படுகிறார். ஓகே, டோட்டலாக இது வரைக்கும் எழுதுனா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்படி இல்லையா, கடல் வழியை கண்டுபிடிப்பதில் அதிக ஆர்வம் இருந்தது. அதன் காரணமாக பார்த்தலோமே டைஸ் வந்து கண்டுபிடிச்சார் இல்லையா. ஸோ அதிக ஆர்வம் இருந்தது இவர்கிட்ட, அதனால இவர் மாலுமி ஹென்றி அப்படின்னு அறியப்படுகிறார் அப்படின்னு எழுதலாம். பெட்டர் நீங்கள் இது வரைக்கும் எழுதிக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். இந்தியாவில் டச்சுக்காரர்களால் நிறுவப்பட்ட முக்கிய வர்த்தக மையங்களின் பெயர்களை எழுதுக. டச்சுக்காரர்களால் நிறுவப்பட்ட வர்த்தக மையங்கள் எது? டச்சுக்காரர்களால் நிறுவப்பட்ட வர்த்தக மையங்கள் எதுங்க? இந்தியாவில் அவர்களுடைய வர்த்தக மையங்கள் பழவேற்காடு, சூரத், சின்சுரா, காசிம் பஜார்,
பாட்னா, நாகப்பட்டினம், பாலசோர் மற்றும் கொச்சின் இந்த இடங்கள்லாம் யாருடைய வர்த்தக மையங்கள்? டச்சுக்காரர்களின் வர்த்தக மையங்கள். ஓகே, அடுத்து ஒரு கொஸ்டின் என்னென்னா ஆங்கிலேயர்களுடைய வர்த்தக மையங்கள் என்னென்ன அப்படின்னு தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்மளுக்கு இருக்குது. ஆங்கிலேயர்களுடைய வர்த்தக மையங்கள் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இதிலிருந்து நம்மளுக்கு வரும். ஓகே, ஆங்கிலேயர்கள் தங்களது முதல் வணிக மையத்தை வங்காள விரிகுடா கடற்கரையில் உள்ள மசூலிப்பட்டினத்தில் 1616 நிறுவினர். நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னா, இது வந்து ஷார்ட் ஆன்சர் தானே, டூ லைன்ஸ் மட்டும் எழுதினா போதும் அப்படிங்கிறாங்க இல்லையா. அப்போ அவங்களுடைய முதல் வர்த்தக மையம் அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ணிட்டு மசூலிப்பட்டினம் அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எழுதுறது இங்கே எழுதிக்கலாம். ஓகே, அவங்க வந்து கிழக்கிந்திய புனித சார்ஜ் கோட்டை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த புகழ் வாய்ந்த கோட்டை தான் வணிக மையத்தை, அந்த புனித சார்ஜ் கோட்டை, இது ஒரு வர்த்தக மையம். இருங்க, நான் தெளிவாகவே உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இது 2 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறதுனால நம்ம இப்படி மட்டும் எழுதிக்கிட்டோம்னா போதும். மசூலிப்பட்டினம், கோல்கொண்டா, சென்னையில் உள்ள புனித சார்ஜ் கோட்டை. ஓகே, ஆங்கிலேயருடைய வர்த்தக மையங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்னதுங்க, மசூலிப்பட்டினம், கோல்கொண்டா, சென்னையில் உள்ள புனித சார்ஜ் கோட்டை, இப்படி எழுதிக்கிங்க போதும். உங்களுக்கு ஷார்ட்டாக எழுதணும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு நம்மளுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்தது 8th, அதாவது இன்னொரு கொஸ்டின் டீட்டெயில்டு ஆன்சரில் வந்து நம்ம அந்த கொஸ்டினையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுதான் பார்த்தோம், இந்தியாவிலிருந்து ஆங்கிலேயர்களின் வர்த்தக மையங்கள். ஓகே, நவீன இந்தியாவின் வரலாற்று ஆதாரங்களை பற்றி குறிப்பிடுக. நவீன இந்தியா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம பார்த்ததே அதுதானேங்க. நவீன இந்தியாவின் வரலாற்று ஆதாரங்களாக என்ன சொல்றாங்க? இதுதான் நவீன இந்தியாவின் வரலாற்று ஆதாரங்கள், நாட்டின் அரசியல், சமூக, பொருளாதார மற்றும் கலாச்சார முன்னேற்றங்களை பற்றி அறிய உதவக்கூடியதுதான் இந்த வரலாற்று ஆதாரங்கள். இது வந்து தொடக்க காலத்திலிருந்தே யாரெல்லாம் இந்தியாவில் வந்தாங்க, இந்தியாவுக்கு வந்தாங்க, அவங்க என்னெல்லாம் பயன்படுத்தினாங்க, அவங்களுடைய பதிவேடுகளில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஸோ அதையெல்லாம் தான் இங்கே இருக்கக்கூடிய ஆதாரங்கள், நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஆதாரங்களாக சொல்லப்படுது. தொடக்க காலத்திலிருந்தே போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், டேனியர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் தங்களுடைய அலுவலக செயல்பாடுகளை தங்களது அரசாங்க பதிவேடுகளில் பதிவு செய்துள்ளனர். இதெல்லாம் நவீன இந்தியாவின் ஆதாரங்களாக சொல்லப்படுது. ஓகே, பராமரிக்கப்பட்ட அவர்களது பதிவுகள் இந்தியாவில் அவர்களது தொடர்பு பற்றி அறிய உதவும் மதிப்புமிக்க ஆதாரங்களாக இருக்கு. லிஸ்பன், கோவா, பாண்டிச்சேரி மற்றும் சென்னை ஆகிய இடங்களில் உள்ள ஆவண காப்பகங்கள் விலை மதிப்பற்ற வரலாற்று தகவல்களின் பெட்டகமாகும். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு முக்கியம். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த அளவுக்கு எழுதி தான் ஆகணும். உள்ள அப்படின்னா இந்த அளவுக்கு, அதாவது வரலாற்று தகவல்களின் பெட்டகம் அப்படிங்கிறத விட அது எழுத முடியல அப்படின்னா உங்களால் இது வரைக்குமாவது எழுதி தான் ஆகணும். அதாவது மதிப்புமிக்க ஆதாரங்களாக உள்ளன இவங்க பராமரிக்கப்பட்ட இந்த பதிவேடுகள், நம்மளுக்கு வந்து ஒரு மதிப்புமிக்க ஆதாரமாக இருக்கு இல்லையா, இது வரைக்கும் கூட எழுதிக்கலாம். ஓகே, பட் இது வரைக்கும் எழுதினீங்கன்னா நம்ம இந்த மார்க் கொஞ்சம் கெயின் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து போர்ச்சுகீசியர்கள் எவ்வாறு இந்தியாவில் தங்களது வர்த்தக மையங்களை நிறுவினர், எப்படியெல்லாம் வந்து போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் தங்களுடைய வர்த்தக மையங்களை நிறுவினாங்க? இந்தியாவில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் யாருங்க? அல்போன்சோ டி அல்புகர்க். இவர் தான் வந்து உண்மையிலேயே இங்கே வந்து வர்த்தக மையத்தை நிறுவியவர் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் தான். இவர் தான் பீஜப்பூர் சுல்தானிடமிருந்து நவம்பர் 1710 கோவாவை கைப்பற்றியிருப்பார். 1815 பாரசீக வளைகுடாவில் உள்ள ஆர்மஸ் துறைமுக பகுதியில் போர்ச்சுகீசிய ஆதிக்கத்தை விரிவுபடுத்தியிருப்பார். அதுக்கப்புறம் இப்படிலாம் வந்து போர்ச்சுகீசியர்கள் வந்து தங்களுடைய இதை வந்து எப்படிலாம் விரிவுபடுத்துகிறாங்க அப்படிங்கிறதான் இது இந்த கொஸ்டின் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவ்வாறு வந்து போர்ச்சுகீசியர்கள் 16ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் மேற்கு கடற்கரையில், ஓகே ஸோ இந்த இடத்துல இதை நீங்கள் போட வேண்டாம். போர்ச்சுகீசியர் நெக்ஸ்ட் பாயிண்ட்டாக இதை வச்சுக்கோங்க. போர்ச்சுகீசியர்கள் 16ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் எந்தெந்த பகுதிகளை வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி நம்ம ஹெட்டிங் போட்டு கூட எழுதலாம். வெற்றி பெற்ற போர்ச்சுகீசியர்கள் வெற்றி பெற்ற பகுதிகள், இந்தியாவில் வெற்றி பெற்ற பகுதிகள் அப்படின்னு எழுதலாம். இல்லைன்னா இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் வெற்றி பெற்ற பகுதிகள் அப்படின்னு போடலாம். இங்கே வந்து பார்த்தோம்னா இது என்னதுங்க,
வங்காள கடற்கரை, அடுத்தது சென்னை கடற்கரை, இதிலெல்லாம். ஸோ இதில் முக்கியமாக நம்ம வெற்றி பெற்ற பகுதிகள் அப்படின்னு போட்டு ஹெட்டிங் போட்டு எழுதுங்க. இதில் என்னென்ன பகுதிகள் வெற்றி பெற்ற பகுதிகள் அப்படின்னு பார்த்தோன்னா, மேற்கு கடற்கரையில் அப்படின்னு டாபிக் போட்டோம்னா, கோவா, டையூ, டாமன், சால்செட், பசின், சவுல் மற்றும் பம்பாய் போன்ற பகுதிகளை கைப்பற்றி வெற்றி பெற்றாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம அப்படியே ஒன் பை ஒன்னாக நம்ம எழுதும்போது பேஜஸும் கவர் ஆகும், நம்மளுக்கு பார்க்குறதும் நீட்டாக இருக்கும். ஓகே, இப்படி எழுதாமல் ஒன் பை ஒன்னாக நம்ம கொடுத்தோம்னா கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. வங்காள கடற்கரையில் போட்டு ஹைஃபன் போட்டு ஹூக்லி, சென்னை கடற்கரையில் அப்படின்னு போட்டு ஹைஃபன் போட்டு ஒரு கோடு போட்டு சாந்தோம் அப்படின்னு எழுதலாம். ஓகே, சாந்தோம் போன்ற பகுதிகளை கைப்பற்றினர். போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தினர். இவர்களுடைய வணிக நடவடிக்கைகள் எப்படியெல்லாம் வந்து இவங்க வந்து விரிவுபடுத்தினாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, அவர்களுடைய ஆதிக்கம் எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறதான நம்மளுக்கு கொஸ்டின், அதுதான் இதெல்லாம் எழுதிதான் ஆகணும். போர்ச்சுகீசியரின் செல்வாக்கினால் கத்தோலிக்க கிறிஸ்தவம் இந்தியாவின் கிழக்கு மேற்கு கடற்கரையோர சில பகுதிகளில் பரவிச்சு 1556 போர்ச்சுகீசியரால் கோவாவில் அச்சு இயந்திரம் உருவாக்கப்பட்டது. அச்சு இயந்திரத்தின் உதவியினால் தான் ஒரு ஐரோப்பிய எழுத்தாளர் என்ன பண்ணாருங்க, இந்திய மருத்துவ தாவரங்கள் என்ற நூலை கோவாவில் 1563 அச்சிட்டு வெளியிட்டார். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு நம்ம எழுதணும்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும், நம்மளுக்கு மார்க்குமே ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. போர்ச்சுகீசியர்கள் எவ்வாறு இந்தியாவில் தங்களது வர்த்தக மையங்களை நிறுவினார்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் அவர்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த இதில் வர்த்தக மையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு வந்து தங்களுடைய எல்லை பகுதிகளை விரிவுபடுத்தினாங்க, அதன் மூலமாக எப்படி தங்களுடைய வர்த்தக மையங்களை நிறுவினாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா 2 மார்க்காக இருந்தால் வர்த்தக மையங்கள் மட்டும் எழுதிடலாம், பட் இங்கே எழுத முடியாது இல்லையா. அதான் ஆங்கிலேயர்கள் எவ்வாறு இந்தியாவில் தங்களது வர்த்தக மையங்களை நிறுவினார்கள். ஆங்கிலேயர்கள் தங்களுடைய வர்த்தக மையங்களை எப்படி நிறுவினாங்க, இதுதான் நம்மளுக்கு மிக முக்கியமான கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த மூணில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கொஸ்டின் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தோன்னா 1615 ஜஹாங்கீர் அவைக்கு இங்கிலாந்து மன்னர் ஜேம்ஸ் அவர்களால் சர் தாமஸ் ரோ அனுப்பி வைக்கப்பட்டார். அவர் ஆக்ராவில் 3 ஆண்டுகள் தங்கியிருந்தார். 3ஆம் ஆண்டு இறுதியில் தான் பேரரசர் ஜஹாங்கீரிடமிருந்து இந்தியாவில் வணிகம் செய்யும் உரிமையை பெற்றார். உரிமையை பெற்ற சர் தாமஸ் ரோ புறப்படும் முன் ஆக்ரா, அகமதாபாத் மற்றும் புரோச் ஆகிய இடங்களில் வணிக மையங்களை நிறுவினார். ஸோ இவர் தான் இதற்கு வந்து ஆணிவேராக இருந்தவர். ஸோ கண்டிப்பாக இந்த இது நம்ம போட்டுதான் ஆகணும். நெக்ஸ்ட், ஆங்கிலேயர்கள் தங்களது முதல் வணிக மையத்தை வங்காள விரிகுடா பகுதியில் வந்து அங்கே இருக்கக்கூடிய மசூலிப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல 1611 நிறுவியிருப்பாங்க. இது கோல்கொண்டா அரசின் ஒரு முக்கியமான ஒரு துறைமுகமாகும். கோல்கொண்டா அரசினுடைய முக்கியமான துறைமுகம். 1639 பிரான்சிஸ் டே என்ற ஆங்கில வணிகர் சந்திரகிரி மன்னரான சென்னப்ப நாயக்கர் என்பவரிடம் மெட்ராஸை குத்தகைக்கு பெற்றார். அங்கு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி புனித சார்ஜ் கோட்டை என அழைக்கப்படும் தனது புகழ் வாய்ந்த வணிக மையத்தை நிறுவியது. இது ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட முதல் கோட்டை. இது கிழக்கு பகுதி முழுமைக்குமான ஒரு தலைமையிடமாக விளங்குச்சு. ஸோ இதுதான் பார்த்தா நம்மளுக்கு நீட்டாகவும் கொடுத்துருக்காங்க, ரொம்ப தெளிவாகவும் இருக்கு. கண்டிப்பாக இதுதான் நம்மளுக்கு உறுதியாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு வைக்கும்போது. ஓகே, ஸோ இதிலிருந்து எழுதணும்னா பெட்டராக இருக்கும், பட் யூ கேனாட், உங்களால் எழுத முடியல அப்படின்னா நீங்கள் இதிலிருந்து எழுதுனீங்கன்னா கூட போதும். ஆங்கிலேயர்கள் தங்களது முதல் வணிக மையத்தை அப்படின்னு சொல்லி இதிலிருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட ஓகே தான். புரியுதுங்களா? ஸோ இந்த இடங்கள்லேருந்து, இந்த இடத்துலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆங்கிலேயர்கள் தங்கள் முதல் வணிக மையத்தை வங்காள விரிகுடா இதிலிருந்து எழுதி இதிலிருந்து முடிச்சுக்கலாம். ஓகே, பெட்டர் நீங்கள் இதிலேருந்து எழுதுனா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஃபீல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின்கான ஆன்சர் இன்னொரு தடவை பார்க்கலாம். வெரி சாரி, அந்த இடத்துல வந்து கோல்கொண்டா அப்படிங்கிறது நான் கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருப்பேன், அது கண்டிப்பாக வராது. கோல்கொண்டாங்கிறது அவங்களுடைய இது. ஓகே, ஸோ மறுபடியும் இந்த கொஸ்டின்கான ஆன்சர் பார்ப்போம். இந்தியாவில் இருந்த ஆங்கிலேயர்களின் வர்த்தக மையங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா,
இந்தியாவில் உள்ள ஆங்கிலேயர்களின் வர்த்தக மையங்கள். இங்கேயே வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே வந்து சர் தாமஸ் ரோ வந்து வணிக மையங்களை ஏற்படுத்தியிருப்பாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய வணிக மையம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருப்பாங்க. பட் இதில் எழுதினாலும் தப்பு கிடையாது. ஆனால் நம்ம இவங்க இங்கே வந்து நம்மளுக்கு முறைப்படி நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது மசூலிப்பட்டினமும் சென்னையில் உள்ள புனித சார்ஜ் கோட்டை அப்படி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆக்ரா அகமதாபாத் ப்ரோச். ஓகே, ஸோ அந்த கொஸ்டின்கான ஆன்சர் மசூலிப்பட்டினம், சென்னையில் உள்ள புனித சார்ஜ் கோட்டை, ஆக்ரா, அகமதாபாத், புரோச். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவர் எங்கே ஏற்படுத்தினாருங்க தாமஸ் ரோ அப்படின்னு பார்த்தோம்னா எங்கே ஏற்படுத்தினாங்க, இங்கே சூரத்தில் அவங்களுடைய இதை ஏற்படுத்தி இருந்திருப்பாங்க. ஸோ அது நம்மளுக்கு இல்லை. இங்கே வந்து நம்ம வணி அதாவது அவங்களுடைய இதை தலைமையிடமாக இங்கே ஆங்கில சூரத்தில் தான் ஆங்கில வர்த்தக மையத்தை அமைக்க அனுமதிச்சிருப்பாங்க ஜஹாங்கீர். ஓகே, ஸோ இவர் வந்து எங்கே சார் தாமஸ் ரோ வந்து எங்கே வந்து வணிக மையத்தை நிறுவினார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்ரா, அகமதாபாத், புரோச் இந்த இடங்களில் வணிக மையத்தை நிறுவினார். ஓகே, ஸோ ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் வணிக மையங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கொஸ்டின் கரெக்டாக எழுத வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மசூலிப்பட்டினம், சென்னையில் உள்ள புனித சார்ஜ் கோட்டை, ஆக்ரா, அகமதாபாத், புரோச். இப்படி எழுதிக்கோங்க, இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இங்கே சிந்தனை வினா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னதுங்க, கான்ஸ்டான்டின் நோபில் வீழ்ச்சி ஐரோப்பிய நாடுகளை எவ்வாறு பாதித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து நம்ம ஓனாக தான் எழுதணும். அது எந்தெந்த வகையில் கான்ஸ்டான்டின் நோபில் வீழ்ச்சி அதனுடைய வீழ்ச்சி மற்ற ஐரோப்பிய நாடுகளை எந்த வகையில் பாதிச்சுது. ஸோ இதில் ஒரு சின்ன பேராகிராஃப் ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லையா. இங்கே இருக்கு பாருங்க, 1453 துருக்கியர்களால் கான்ஸ்டான்டினோபிள் என்ற பகுதி கைப்பற்றப்பட்ட பிறகு, துருக்கியினால் இந்த பகுதி கான்ஸ்டான்டினோபிள் கைப்பற்றினதுக்கப்புறம் இந்தியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையான இந்த நிலவழி வந்து மூடப்பட்டுச்சு. துருக்கி வந்து வட ஆப்பிரிக்காவிலும் பால்கன் தீபகற்பத்திலும் நுழைஞ்சிச்சு. இது ஐரோப்பிய நாடுகளை கிழக்கு நாடுகளுக்கு புதிய கடல் வழியை கண்டுபிடிக்க தூண்டுச்சு. பட் எந்த அளவுக்கு பாதிச்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா வணிக ரீதியாக மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அதுதான் இங்கே மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு நாடுகளும் தன்னுடைய முயற்சியின் காரணமாக ஒவ்வொருத்தரும் வந்து வர தொடங்கினாங்க. இதை முதல்ல வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா போர்ச்சுக்கல் வந்து ஃபஸ்ட்டு வந்து கடல்வழி கண்டுபிடிச்சு வந்துச்சு. ஓகே, ஸோ அதெல்லாம் நம்ம வந்து போனதை எழுதணும். ஓகே, லெசனை ஃபுல்லாக நம்ம கோத்ரூ பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக வந்து இந்த இது எழுதலாம். கண்டிப்பாக இந்த பாயிண்ட்டை நம்ம முக்கியமாக நோட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்மளுக்கு க்வெஸ்சனும் முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.